வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈஸியா, ஹெல்த்தியா, டேஸ்டியா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி, பேன்கேக் ரெசிபி. இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போலாமா? ராஜ்மா 100 கிராம் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். நல்லா 10 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினதை குக்கரில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 10 விசில் விடணும். குறைஞ்சது 30-45 நிமிஷம் வேக வைக்கணும். ராஜ்மா நல்லா வெந்துடுச்சு. அந்த சூட்லேயே நல்லா நம்ம மசிச்சு விடணும். நல்லா மசிஞ்சிடும். அதில் நாம் வெல்லம் 100 கிராம் நல்ல தூள் செஞ்ச வெல்லம் போட்டு நல்லா கலந்து விடணும். ஊறணும். ரெடி. 2 முட்டை, தூள் வெல்லம் 50 கிராம், 2 ஸ்பூன் தேன். மிக்சியில் நம்ம 2 முட்டையை போட்டுட்டு தூள் வெல்லம் சேர்த்துட்டு தேனும் போட்டு அந்த வெல்லம் கரையிற வரலும் மிக்சியில் ஒரு 2 சுற்று சுத்தினா போதும், நல்லா கலந்துடும். இப்போ பவுலில் நம்ம மாற்றிடலாம். கோதுமை மாவு 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 30 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். நல்லா ஜலிச்சுக்கணும். அப்புறம் முட்டை அந்த கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் திறந்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடணும். நமக்கு பேன்கேக் மாவு ரெடி. தவா சூடு ஏறினதும் லேசாக எண்ணெய் தடவிட்டு 1 கரண்டி மாவு ஊற்றலாம். அது நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம லேசாக அதை திருப்பி போடணும். இப்படி நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்னதாக பேன்கேக்கு செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் பூர்ணம் எடுத்து பேன்கேக் மேலே நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேன்கேக் வச்சு மூடிடணும். இப்போ நமக்கு அருமையான ஸ்டஃப்டு பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான சூப்பரான பேன்கேக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பேன்கேக் ரெசிபி பிடிச்சிருக்குதா? இதில் வந்து நம்ம உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து எது வேணால் மாற்றி வைக்கலாம். பாசிப்பருப்பு 1 நாள் வைக்கலாம். அதுபோல் குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ, சன்னா பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு, அதுவும் 1 முறை வைக்கலாம். எல்லாமே மாற்றி வைக்கும்போது ஒவ்வொரு டேஸ்டில் ஒவ்வொரு விதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.